கோவிக்கிறதுல கூட அழகா தாண்டி கோவிக்கிற
பையன் சாப்பிட்டானா? அவனும் என்ன மாதிரி காத்துட்டா இருப்பான், அவன் சாப்பிட்டு தூங்கிட்டான். என்ன சாப்பாடு அப்படியே இருக்க சாப்பிடல நீங்க? நான் சாப்பிட்டேன். அப்ப சாப்பிடல நீங்க? நான் சாப்பிட்டேன்னு சொன்ன நீ சாப்பிட மாட்டியே. நீ ஆடுன நேத்து என்னடா சரக்கு வாங்கி கொடுத்த? ஒரு நூல் அதிகமா போச்சு. நூல் அதிகமாயி போச்சா? ஒரு நூல் கண்ட அளவுக்கு அதிகமாயி போச்சுன்னு சொல்லு. நின்னு சாப்பிட்டா நல்லா நான் தெரிஞ்சிருக்கேன். நீ உட்கார்ந்து சாப்பிட்டுட்ட ஜானி, நல்ல தத்துவமா இருக்கடா. நாயர்கடையில போய் ஒரு டீ அடிச்சா ஹாங் ஓவர் எல்லாம் போயிடும். அது ஹாங் ஓவர்லடா, ஹாங் ஓவர். ஒரு டீ வேணுங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு பேச்சா பிடிச்சிட்டீங்களே. ஏய் இங்க வாடா. ஏய் அங்க நாயர் கடை இருக்கும், அங்க போய் ஒன்னு ரெண்டு மூணு நாள் ஒரு நாலு டீயும் பீடி வாங்கிட்டு வா. என்னண்ணே முன்ன பண்ண தெரியாத உண்டு 100 ரூபா கொடுத்த அனுப்புற? ஏய் எல்லாத்தையும் உன்ன மாதிரியே நினைச்சிட்டு இருக்கியா? வருவேண்டா ஆடு. வந்துருந்துட போறா சார். இந்தா ஜானி. இந்தாங்க பீடி காசு. சரி இந்தா நீ ஒண்ணு பண்ணு, அந்த டீ அங்க நிக்கிற அண்ணங்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு நீ ஒரு டீ சாப்பிட்டுக்கோ. சரியா? சரிங்க சார். சியர்ஸ். இங்கேயும் மாடா. என்ன வீட்டுக்கு போலியா? ஏன் எங்க இருக்காங்க உங்க அப்பா அம்மா? சொந்தக்காரங்க? என்ன பண்றாரு இவரு? என்னடா அவன் ஒருத்தன இல்லீங்கறான். அண்ணே என்னது இது? அன்னைக்கு இதெல்லாம் பிடிக்காது தெரியுமில்ல. சாதாரணமாவே தண்ணி வச்சு போனா வீட்டுல திட்டுவாங்க, இவனை வேற கூட கூட்டு போனா பேய் விட்டுடுவாங்க. 150 கொடுத்து அனுப்பிச்சுடே. பார்த்தா பாவமா இருக்காண்டா, ஒருத்தர் இல்லைன்னு வேற சொல்றான்டா. அதுக்கப்புறம் இஷ்டம். ஏய் ஜோதி நீ சொல்ற. உங்களை எல்லாம் திருத்த முடியாதுனே, நாங்க இன்னைக்கு உங்க வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டோம். ஆமா ஜோதி போலாம். ஏய் நீ வாடா தூக்கிட்டு வா. என்ன போதையில யாரு என்ன தெரியாம கூட்டிட்டு பேசாத, யாரு குடிச்சிருக்கா? விளையாடுற இடத்துல நின்றுட்டு இருந்தா யாருன்னு கேட்ட ஒருத்தர் இல்லைன்னு சொன்னா, அதான் கூட்டிட்டு வந்துட்டேன். அருண் என்னப்பா சாப்பிட்டியாடா? இன்னும் இல்லப்பா. போ போய் எல்லாத்துக்கும் சாப்பாடு எடுத்து வை, சாப்பிடலாம். சாப்பிட்றது இருக்கட்டும், முதல்ல நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. ஒன்னும் வச்சு கஷ்டப்படுறது பத்தாதுன்னு இன்னும் ஒன்று கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? இப்ப நீ என்ன கஷ்டப்படுற? உனக்கு என்ன கஷ்டம் வச்சுட்டாங்க? வேலையில்லாத நேரத்துல தான் போய் விளையாண்டுட்டு இருக்கேன், மற்ற நேரத்துக்குள்ள குடும்பத்துக்கு தானே வச்சுக்கிட்டு இருக்கேன். நீ அவனுக்காக எல்லாம் தனியா பண்ணி ஒன்று கிளிக்க வேண்டாம். போ இருக்கிற சோத்தை எடுத்துட்டு வா, எனக்கு வைக்கிறது நான் பாதி வச்சு சாப்பிட்டுக்கிறோம். போ எல்லாம் என் தலை வைத்து அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. போ இங்க வாடா வா. இவன் என் பையன், பேர் அருணாச்சலம், செல்லமா அருண்னு கூப்பிடுவோம். உன் பேர் என்ன?
நவ 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 நவநீத கிருஷ்ணன். என்னடா நவ நவ நவன் இழுத்து சொல்ற? வாயிலேயே நுழைய மாட்டேங்குது. டேய், சுருக்கமா ஏதாவது ஒரு பேர் சொல்றா. சுருக்கி நவீன் கூப்பிடலாம்ப்பா. சுருக்கி நவீனா? வெறும் நவீன் கூப்பிடுவோம்டா. சரிப்பா. உன் பேர் நவீன் சரியா? இனிமேலு இவன் நம்ம வீட்டில் தான் தங்குவான். நான் கேட்டான், உங்க அம்மா சோறு போட மாட்டா, கூப்பிட்டு சோறு கேளுறான் எங்களுக்கு. அம்மா சோறு எடுத்துட்டு வாமா. அம்மா தாயே சோறு போடுமா.